இயேசுவின் சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். என்ன வார்த்தை இருக்கு? இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த அப்பா யார்ட்ட இருந்தா தான் படிச்சுக்கிறோம்? சீசர்கள்ட்ட இருக்கிறதா படிக்கிறோம், அப்படித்தானே? உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்கிறதாக இயேசு கேட்டார் என்று நம்ம வாசித்தோம். ஆனால் இங்கே சீமோன் பேதுரு அப்புறம் அந்திரேயா, அந்திரேயா தெளிவாக இயேசு கேட்கிறாரு. என்ன செய்வனு கேட்டவனே, அப்போ சீசர் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, அங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 வார்கோதுமை அப்பங்களும். என்ன அப்போ? வார்கோதுமை அப்பம். டீடைல்டாக இருக்கு, வார் கோதுமை அப்போ. இப்போ யார் இந்த சம்பவத்தை கரெக்டாக சொல்கிறாங்க? யோவான் மாத்திரம் தான் கரெக்டாக சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல யோவான் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ மற்றவங்களை பார்க்கலையாம்னா அவர்கள் கேள்விப்பட்டார்கள், சரிங்களா? இப்போ நம்ம கேள்விப்படும் போது ஒரு மாதிரியும் பார்க்கும் போது ஒரு மாதிரி நம்ம சொல்லக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள் அன்றைக்கு மாத்திரம் இல்லை, அப்படி காலங்களுக்கு பின்னதாகவும் பேசப்பட்டு கொண்டிருந்தது. அந்த அற்புதங்களை கேள்விப்பட்டவர்கள் தங்கள் கேள்விப்பட்டதற்கேற்றபடி ஆதாரங்களோடு அதை எப்படியாய் வேதத்தில் சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்கும் போது, வேத காரியங்களை உங்களோடு போதிக்கும் போது ஒன்று சொல்வேன், நபர்கள் முக்கியமல்ல, தேவன் செய்கிற அற்புதம் தான் முக்கியம். ஏனென்றால்